गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम बैक टू इंग्लिश हैंड रईटिंग प्राक्टिस वीडियो। ओके मैम, सो इत क्लास नम्बर पाकपो अब पाती हव टू इम्प्रूव आर हैंड रईटिंग बै आर सेल्स नम्बे नम्बे हेड रईटिंग एप्ली इम्प्रूव पड़ी के। ओकेवा पिक्चर पातने यापक इन अब पाती इंग्लिश हेड रईटिंग इंग्लिश नम्बर एपी वेड्स एलपो यु आर आल मेच्यूर्ड इनफ यु आर आल फिफ्थ स्टैंडर्ड अम आई राइट सो फिफ्थ स्टैंडर्ड लेटर्स स्टार्ट पड़ वा ऐसा उल्तमेंटकूड़े चिं चिस्टेक्स मटम करेक्ट पड़पो। ओकेवा नम्बर सेन्टनसा एलोद एपी नम्बर हेड रईटिंग इम्प्रूव पड़ेद अभी नम्बर पाकपो। ओकेवा लेसन पड़ेंगे फर्स्ट इत और वीडियो मटा ना पड़े इतमी फोर लाइन ड्रा पड़ी और डेमो मादी काटे। ओकेवा नेक्स्ट क्लास वह लाइन पट स्वयर नोटिया अंत स्वयर नोट व நம்ம எக்ஸாம்ல எழுதுவீங்க இல்லையா அந்த மாதிரி நோட்ல நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கறத நம்ம கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் திஸ் கிளாஸ்? எஸ், தட்ஸ் குட். லிசன் பண்ணுங்க, நான் இங்க ஒவ்வொரு சென்டென்ஸா எழுதி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, லிசன் பண்ணுங்கமா. ஃபர்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் எழுதலாம்? ஒன் பியூட்டிஃபுல் ரோஸ். ஓகேவா, சோ இந்த சென்டென்ஸ் தான் மிஸ் இன்னைக்கு எழுத போறேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே எப்படி இருக்கணும்னா ஆல்வேஸ் பீ எ கேபிட்டல் லெட்டர். சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். இந்த ரூல் யாருமே எப்பயுமே மறக்க கூடாது. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே எதுல இருக்கணும்? இட் ஷுட் பி இன் ஸ்மால் லெட்டர்ஸ், கரெக்ட்? ஃபர்ஸ்ட் பாருங்கள், இப்போ நம்ம தான் லெட்டர் எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் எப்படி இருக்கணும்? கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஒன் பியூட்டிஃபுல் ட்ரீ. ஸோ ஒன் அப்படிங்கிறது என்ன லெட்டர்மா? கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். இந்த ஓங்கிறது ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், இந்த மூணு லைனையும் டச் பண்ணும். ஃபோர்த் லைனை டச் பண்ணக்கூடாது, சரியா? ஓ நல்லா நீட்டமாக போடணும். என் இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே என்ன லெட்டர்னு சொல்லியிருக்கேன்? ஸ்மால் லெட்டர்ஸ். ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்னாலே இந்த இன் பிட்வீன் டூ லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டூ லைன்ஸ்குள்ளே தான் வரணும். புரியுதாமா? நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டர், அண்ட் தென் நெக்ஸ்ட் வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும். இ எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருக்கும் இல்லையா, அங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு, சரியா? அங்கேருந்து மேலே இருக்கக்கூடிய லைனை டச் பண்ணி இப்படி வரணும். ஒன், ஓஎன்இ ஒன் எழுதியிருப்போம். நம்மளுக்கு ஸ்பெல்லிங்லாம் ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை. ஹேண்ட் ரைட்டிங் தான் நமக்கு இப்போ இஷ்யூஸாக பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக வந்து நிற்கிது, புரியுதா? ஸோ இ எழுதும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. அது என்ன மிஸ் அந்த மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு தனியாக அந்த மிஸ்டேக் எழுதி காட்டுறேன் பாருங்கள். இ எழுதும்போது இப்படி எழுதியிருக்கீங்க, அந்த மாதிரி எழுதக்கூடாதுக்கண்ணா. ஸோ இ எழுதும்போது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், நடுவில் இப்படி ஒரு லைன் போட்டு இப்படி மேலே வந்து தான் இப்படி வரணும். இதுக்கு பேர் தான் இ. இப்போயிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. உனக்கு இப்படி கண்டினியூஸாக எழுத வராதுங்கிறதுக்காக தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கணும், அதுலேருந்து மேலே இப்படி கொண்டு வந்து போட்டால் தான் இதுக்கு பேர் இ. புரியுதாமா? ஒன் பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்க்கு ஸ்பெல்லிங் தெரியும். கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணுமா? நோ. ஸ்மால் லெட்டரில் பி. எப்படி பி போட்டிருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? எஸ், பிஇ. இ போடும்போது என்ன சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணி மேலேருந்து இப்படி வந்திருக்கணும். புரியுதாமா? ஏ ஃபஸ்ட்டு ஒரு ஓ மாதிரி போட்டுட்டு ஒரு சின்ன கோடு அவ்வளோதான். ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்டில், ஐ மீன் ஃபோர்த் ஆர் தேர்ட், ஐ நாட் ஷோர், ஒரு பையன் எழுதியிருந்தான். என்ன எப்படி எழுதியிருந்தாங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ஸ்லலாம் நமக்கு ஏ எப்படி போடுவான், இப்படி போடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு அலௌடு கிடையாதுமா, நம்ம இப்படி ப்ராக்டிஸ் பண்ணலை. நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, ஏ வந்து இப்படி போடக்கூடாது. அதே மாதிரி இப்படி போட்டிருக்கான், அப்படிலாம் போடக்கூடாது. சிம்பிள், ஒரு ஜீரோ போடுறோமா லைட்டாக, அதுக்கு ஏக்கு ஒரு டெய்ல் முளைச்சா எப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுருணும். அவ்வளோதான், இதுதான் ஏ. புரியுதா? இந்த லைனை இப்படி இழுத்துட்டுலாம் போகக்கூடாதுமா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏ போட்டு இப்படி உள்ளாரேருந்து போடக்கூடாது, இதுக்கு பேர் கியூ. ஏ போடுறதுனா ஃபஸ்ட்டு ஒரு ஜீரோ போடுவோம், அந்த லைனை ஒட்டி நீ அதுக்கு ஒரு டெய்ல் மாதிரி சின்னதாக சிம்பிளாக போட்டால் போதும். புரியுதா? ஸோ தட் இஸ் ஏ. பிஇஏ
யூ யூ போடும்போது என்ன பண்ணும், இந்த ரெண்டு லைனில் அப்படி போட்டுட்டேன் அதுக்கு ஒரு டெய்ல் முளைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு யூ போடணும், புரியுதா? அடுத்தது டி. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா, இந்த டீ போட்டுட்டு நடுவில் அந்த லைனை போடாமல் விட்டுடுறீங்க. அப்படின்னா என்ன, அதுக்கு பேர் எல்னு அர்த்தம், சரியா? ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. டீ போடும்போது இந்த லைனில் இன் பிட்வீன் அந்த மிடில் ஒரு லைன் போட்டுக்கணும், புரியுதாமா? அடுத்தது ஐ. நெக்ஸ்ட்டு பாருங்களேன் எஃப். எஃப் போடும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப் போடுவாங்க நிறைய பேர், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு சில பேர் கர்சிவ்ல எழுதுறோம் இல்லையா, கர்சிவ்ல எழுதும் போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எஃப் போடுறாங்க. இது வந்து போடலாம், ஆனால் தப்பு இல்லை, பட் இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். இது வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது, ஏன்னா இதன் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஐயோ மிஸ் இப்படி தான் போட சொல்லிக்காங்களேன்னு நினச்சிட்டு நிறைய பேர் போட தெரியாமல் போட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லெட்டர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக வராது. அதனால தான் சரியா இந்த இது கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு கர்சிவ் சேர்த்து எழுதுவோம் இல்லையா, கர்சிவ் லெட்டர்ஸ் ஜாயின் லெட்டர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு லெட்டர்ஸையும் தனித்தனியாக தான் எழுதணும், நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூ. யூ தான் முன்னாடியும் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு யூ போட்டு லாஸ்ட்டாக அப்படியே ஒரு டெய்ல் வந்த மாதிரி. அடுத்தது எல், பியூட்டிஃபுல், புரியுதா? ஒன் பியூட்டிஃபுல் ரோஸ். ஆர், இந்த ஆர் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுமா, இதில் என்ன கஷ்டம்? ஒரு சில பேர் இந்த மாதிரி போடுறீங்க, ஓகே ரைட், பட் இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் யூ. இது வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் கிடையாது. ஆர் போடுறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இப்படி ஒரு ஒன் போடுறீங்களா, ஒன் போட்டுட்டு இப்படி ஒன்று போட்டிங்கனாலே அதுவே இனஃப். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஆர் மாதிரி இப்படி ஒரு ஒன் போட்டு இப்படி ஒன்று இப்படி ஒன்று, ஸோ சிம்பிள் இல்லையா? ஸோ ரோஸ், ஆர் ஓ எஸ் இ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இ. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லைன் போட்டு இப்படி மேலே இருந்தால் வரணும், ஒன் பியூட்டிஃபுல் ரோஸ், ஓகேவா? ஸோ செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? செகண்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், என்ன எழுதலாம், லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் எழுதலாமா? ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன லெட்டர், கேபிட்டல் லெட்டரில் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மூணு லைன் டச் பண்ணி இருக்கும் எல் ஐ, அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். அடுத்தது பாருங்கள் டி, டி எல் இ. இப்போ ஒவ்வொரு லெட்டருமே வாட்ச் பண்ணி பாருங்க, ஃபஸ்ட்டு இருக்கிறதும் எல்லு தான், இங்கே இருக்கிறதும் எல்லு தான், பட் இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இது கேபிட்டல் எல்லுங்கும் போது இந்த ஷேப்பில் போட்டிருப்போம், ஸ்மால் எல் அப்படிங்கும் போது நல்ல டாலாக போட்டிருப்போம். அதே மாதிரி ஐ, என்னோடய ஐயையும் என்னோடய எல்லையும் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள், ஐ வந்து ஷார்ட்டாக இருக்கும், மேலே ஒரு டாட் வச்சுருவேன், ஆனால் எல் இந்த ஐயை விட நல்ல டாலாக இருக்கணும். ஒரு சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, எக்ஸாமில் இதுக்கு பேர் ஐயன்னு வச்சுக்கோங்க, இது எல்லுங்கிறீங்க, அப்போ இந்த ஐயுக்கும் எல்லுக்கும் என்னம்மா டிஃப்ரென்ஸ், ரெண்டும் ஒரே ஹைட்டில் இருக்குது, அப்படி பண்ணக்கூடாது. ஐ சின்னதாக இருக்கணும், எல் வந்து நல்ல டாலாக இருக்கணும், அதுக்கு பேர் தான் லெட்டர்ஸ், புரியுதா? லிட்டில் ட்ராப்ஸ், டி போடுவோம் இல்லையா, யா வெரி குட். இந்த டியும் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது, டியும் பியும் மாற்றி மாற்றி போடுறீங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி போட்டால் அதுக்கு பேர் டி, இப்படி போட்டால் அதுக்கு பேர் பி. நீங்கள் கண்ணாடியில் நின்று பாருங்களேன், கண்ணாடியில் நிற்கணும் பார்க்கும்போது மிரரில் உங்களோட இமேஜ் அப்படியே தெரியும் இல்லையா, அது மாதிரி தான் டியும் பியும் மிரரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஷேடோ மாதிரி, டோன்ட் கன்ஃபியூஸ் தட். ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, புரியுதாமா? ஒரு பையன் ஈ போடுறனா இப்படி போட்டிருந்தாமா, இதுக்கு பேர் ஈயா சொல்லுங்கள். ஒரு ஈ போடுறதுக்கு உங்களுக்கு இனிமேல் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டேன், நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுறணும், அதுக்கப்புறம்தான் இங்கே போ, இங்கே இருக்குல்ல இந்த இடத்துலேருந்து இப்படி வந்து முடிக்கணும், இதுக்கு பேர் தான் ஈ. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடணும், அங்கேருந்து இப்படி வரணும், புரியுதா? ஸோ இனிமேல் அந்த மிஸ்டேக்காக பண்ணாதீங்க. அண்ட் தென் ஹெச்சுக்கும் என்னுக்கும் டிஃப்ரென்ஸ், இப்போ எப்படி ஐயுக்கும் எல்லுக்கும் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஹெச்சுக்கும் என்னுக்கும் பாருங்கள். ஹெச்னா நல்லா டாலாக இருக்கணும், என்னன்னா எப்படி இருக்கணும், நல்லா ஷார்ட்டாக இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. லிட்டில் ட்ராப்ஸ், ஆர் போடுவோம் இல்லையா, ஆர் எப்படி போடணும்னு சொல்லிக்க, ஒரு ஒன் போட்டு இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று போட்டுருவோம். அடுத்தது ஓ, பி, பி போடும்போது ஸ்மால் பி போடும்போது இங்கேருந்து கீழே இறக்கிடணும். எஸ், லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர், ஓஎஃப் ஆஃப் போடுமா, ஓ
லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் எஃப் போடும்போது மறந்துடாதீங்க. நீங்கள் நிறைய உங்கள் வீட்டில் கம்பிலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு கம்பி இப்படி போடத்தில்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன் போட்டுக்கோங்க. ஒன் போட்டுட்டு மேலே ஒரு இப்படி ஒரு யூ போட்டுக்கோங்க, கீழே ஒரு யூ போட்டுக்கோங்க, அவ்வளோதான் சிம்பிள். நடுவில் ஒரு கோடு எஃப் முடிஞ்சது இல்லையா. லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் டபிள்யூ. டபிள்யூ ரொம்ப சிம்பிள். இதன் ஷேப்பை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் இல்லையா, தமிழில் காஞ்சா படிக்கும் போது யா அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் அந்த யா தான் இங்கே வந்து இங்கிலீஷில் ஸ்மால் லெட்டர் டபிள்யூன்னு சொல்லுவோம். ஓகே, வாட்டர் ஏ இனிமேல் மறக்கக்கூடாது, ஒரு ஜீரோ போட்டு அதுக்கு ஒரு சின்ன டெயில் மாதிரி போட்டு விட்ணும். டீ இந்த லைனை போட மறக்கக்கூடாது. அடுத்தது இ, மிஸ் எப்படி இ போடுறேன்னு பாருங்கள். அடுத்தது ஆர், இப்படி ஒரு ஒன் போட்டு இப்படி ஒன்று இப்படி ஒன்று, அவ்வளோதான். லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதி முடித்தோடனே ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும், புரியுதாமா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன எழுதலாம், ஐ லவ் மை ஃபேமிலி எழுதலாமா. ஓகே, ஃபஸ்ட் லெட்டர் என்னன்னு சொல்லியிருக்கேன், கேபிட்டல் லெட்டர். ஸோ புட் ஒன் டால் ஆர் லாங் ஐ, ஐ லவ் எல் ஓ வி. யா மிஸ்ஸுக்கு ஞாபகம் வந்துச்சு பாருங்க, விக்கும் யூக்கும் நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. வி அப்படின்னா இப்படி போடணும், இந்த இடத்துட்டு நல்ல ஷார்ப்பாக இப்படி பெண்ட் ஆகி வந்திருக்கணும். நம்ம மேக்ஸில் கிரேட்டர் தென் லெஸ் தென் படிப்பீங்க இல்லையா, அதை தான் இப்படி நம்மளை பார்த்து போட போகிறீங்க. அப்போது இதுக்கு பேர் வி. யூ அப்படின்னா இப்படி இந்த இடத்துல பெண்டாகி வந்திருக்கணும், கிண்ணம் மாதிரி இருக்கணும் சரியா, அதுக்கு பேர் தான் யூ. நீங்கள் யூ போட வேண்டிய இடத்துல வி போடுறீங்க, வி போட வேண்டிய இடத்துல யூ போடுறீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வினா உங்களுக்கு இன்னும் என்னமா ஞாபகம் வரணும், வினாலே கிரேட்டர் தென் லெஸ் தென் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அந்த சிம்பிள் போடுவீங்க இல்லையா, அதே சிம்பிளை தான் இங்கேயும் போடணும், புரியுதா. அடுத்தது இ, நடுவில் ஒரு கோடு போட்டு மேலேருந்து வரணும்னு சொல்லியிருக்கேன். ஐ லவ் மை எம் ஒய் இப்படி தான் நல்ல கீழே வந்து இறக்கணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு பையன் எழுதியிருந்தான், மிஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் டீச் பண்ணுறேன், அதில் ஒரு பையன் எழுதியிருந்தான், நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம், இந்த ஒய் போட்டுட்டு இப்படி போடுறாங்க, அந்த மாதிரி போடக்கூடாது. நாங்கள் உங்களுக்கு எப்படி சொல்லித்தரோம், நல்லா ஒரு யூ போட்டுக்கோங்க, யூ போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கீழே இழுத்து விட்டு இந்த மாதிரி போடணும். அதே மாதிரி தான் ஜி, இப்படி ஒரு ஒரு நைன் போடுறீங்களா, நைன் போட்டுட்டு அப்படியே இழுத்து விடணும், அவ்வளோதான். ஜிலாம் ரொம்ப சிம்பிள், ஒன் டூ த்ரீயில் நைன் எழுதுவோம் இல்லையா, நைன் எழுதிட்டு அப்படியே கீழே மடிச்சு விடணும். ஜி ரொம்ப சிம்பிள் இல்லையா. மை ஃபேமிலி எஃப் ஏஐ ஒய் பாருங்க, யூ போட்டுட்டேன் இப்படி கொண்டு வந்து இங்கே டச் பண்ணி முடிச்சிட்டேன். ஐ லவ் மை ஃபேமிலி. ஸோ வி ஹாவ் சீன் த்ரீ சென்டென்சஸ். ஸோ ஒன் மோர் சென்டென்சஸ் பார்த்துட்டு மிச்சத்தை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னம்மா எழுதலாம் நெக்ஸ்ட்டு, ஓகே நெக்ஸ்ட் நம்ம எது ரிலேட்டடாக எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ரிலேட்டடாக எழுதுவோம் சரியா. இப்போது இங்கிலீஷ் இஸ் வெரி ஈஸி எழுதலாமா, எல்லாமே நம்மளுக்கு இங்கிலீஷ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ இங்கிலீஷ் இஸ் வெரி ஈஸி அந்த மாதிரி எழுத போகிறோம். ஃபஸ்ட் என்ன போகிறோம், இ கேபிட்டல் லெட்டர் இ போடும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாரிம்மா மிஸ் இந்த இடத்துக்கிட்ட டவுனில் வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட வரக்கூடாது, இதோட நிப்பாட்டிடணும். என் போட்டிருக்கேன் இல்லையா, என்னுக்கும் ஹெச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லிக்கேன், இங்கேருந்து இழுத்துட்டு வந்து டாலாக போட்டால் அது பேர் ஹெச்சு, இங்கே நிப்பாட்டிட்டிங்கன்னா அது பேர் என். அடுத்தது ஜி, ஜி இப்போ தான் சொன்னேன் ஒரு நயன் மாதிரி போட்டுட்டு அப்புறம் இப்படி இழுத்து விட்றணும், அவ்வளோதான். அடுத்தது ஐ, சாரி எல் ஐ எஸ் ஹெச் இங்கிலீஷ், இங்கிலீஷ் ஓகேவா. இங்கிலீஷ் ஈஸ் ஐ போட்டு எஸ் போட்டாச்சு இல்லையா, இங்கிலீஷ் இஸ் வெரி ஈஸி. வி போட போகிறோம், விக்கும் யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், யூ மஸ்ட் நோ தேட். அடுத்தது இ, இ போடும்போது என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நடுவில் ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு மேலேந்து இப்படி தான் வரணும், புரியுதா. ஆர், ஆர்னா ஒரு ஒன்
ஒன்று போட்டுடலாம். வை வைக்கு நல்லா கீழே இழுத்து விடணும். இங்கிலீஷ் இஸ் வெரி ஈஸி. அகைன் ஈ போடும்போது ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே கொண்டு வரணும். ஓகேவா? ஈஏ எஸ் வை. English is very easy. Puridama? So far we have seen four sentences. So the handwriting paakumbodhu missuke enoda handwriting dana appdin solli doubt varudhu. Appo enake ivlo enoda handwriting pidichirukumbodhu kandippa ungalkum neengalum practice panninga appdina ungalkum ungaloda handwriting nalla improve aagum, nalla neengalum eluduvinga. So veetla vandu practice pannite irunga. If you want, உங்களுக்கு விஷ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் ஹோம்ஒர்க், நீங்கள் எழுதுனது ஹோம்ஒர்க்காக கூட எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை இன்டிமேட் பண்ணி அதை ரெக்டிஃபையும் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வீட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சு நீங்கள் போகும்போது உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல்த்து படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஹேண்ட் ரைட்டிங், காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் ரைட்டிங்லாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக ஒவ்வொரு லெட்டர்ஸும் அப்படியே மணி மணியாக முத்து முத்தாக இருக்கும். சரியா? ஸோ ப்ராக்டிஸ் வெல் அண்ட் டூ வெல். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சி ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல்.